الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹு தாலாவை போற்றி புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹு தாலா தனித்தவன், ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். அல்லாஹு தாலாவின் இறுதி தூதர், எங்களின் ஏக தலைவர் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த சலபு சாலிகின்கள், இன்று வரை அவர் வழி துயருகின்ற மக்கள், இனிவரும் காலங்களிலும் அல்லாஹுவின் தூதரின் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு உறுதி பூண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து வாழ்வதிலே ஈருலக விமோசனம் இருக்கிறது. அந்த வகையில் அவன் இட்ட கட்டளைகளை முடிந்தளவு ஏற்று நடக்குமாறு, அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து வாழுமாறு முதலாவது எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித மாதங்கள் என்று பிரகடனப்படுத்திய ஒரு மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ரஜபு மாதம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதப்படுத்திய இந்த மாதம் முக்கியத்துவப்படுத்தப்படாமல் எங்களை கடந்து செல்வது பொருத்தமானதல்ல. ரமதான் மாதத்துக்கு முன்னரான இந்த மாதத்திலும் கூட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இந்த மாதத்தில்தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக யாத்திரை நடைபெற்றது. ரஜபு மாதம் 27 நாள். இரண்டாவதாக இந்த மாதத்தில்தான் தபூக் யுத்தம் நடந்தது. நபிகளார் வழிநடாத்திய இறுதி யுத்தம் ஹிஜ்ரி 9 ரஜபு மாதம். இந்த மாதத்தில்தான் ரசூலுல்லாவினுடைய சஹாபாக்கள் முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். நபித்துவத்தின் 5 இந்த நிகழ்வு நடைபெற்றது.
இதே மாதத்தில்தான் ஹபசா தேசத்து மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் வஃபாத்தானதும் இந்த மாதத்தில்தான். அதே போல அபு தாலிப் ரசூலுல்லாவுடைய தந்தையின் சகோதரர் பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் ரஜபு மாதத்தில் தான் மரணமடைந்தார்கள். இவ்வாறே அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும் ஹிஜ்ரி 14 ஆண்டு டமஸ்கஸை வெற்றி கொண்டார்கள், சிரிய தேசத்தினுடைய தலைநகரை. இந்த மாதத்தில் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சிலுவை வீரர்களுக்கு எதிராக போராடி முஸ்லிம்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள், ஹிஜ்ரி 583 ஆண்டு. இதே போல பத்ர் யுத்தத்துக்கு வழிவகுத்த ஒரு சம்பவம் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் என்ற சஹாபியை தலைவராக நியமித்து ரசூலுல்லா ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படையிடத்தில் அந்த தலைவரிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள், நஹ்லா என்ற பிரதேசத்துக்கு செல்லும் வரை இந்த கடிதத்தை பிரித்து பார்க்க கூடாது. ரசூலுல்லாவின் உத்தரவுக்கு இணங்க நஹ்லா என்ற பிரதேசத்துக்கு சென்று கடிதத்தை பிரித்து வாசித்து அதில் உள்ள விடயங்களை தன் கீழ் இருக்கின்ற வீரர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அது ஒரு உளவு பார்க்கும் திட்டமாக இருந்தது. சந்தர்ப்பவசமாக இந்த மாதத்தில் ஹதரமி என்ற ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார். அதை வைத்து முஷ்ரிக்கீன்கள் பெரியதொரு வதந்தியை பரப்பினார்கள். முஸ்லிம்கள் ரஜபு மாதம் புனித மாதத்தினுடைய அந்த புனிதத்துவத்தை மீறி செயல்பட்டு ஒரு எங்களுடைய ஆட்களை கொலை செய்து விட்டார்கள் என்று முஸ்லிம்கள் ரசூல்லாவுக்கு எதிராக சேறு பூச தொடங்கியதன் பின்னால் அல்லாஹ் அந்த விடயத்தை மையமாக வைத்து குர்ஆன் வசனங்களை இறக்கினார்கள். இங்கு ஒரு சிறு தவறு நடந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் செய்ததோ பெரும் அநியாயம், அக்கிரமம், அராஜகம். நீங்கள் அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்தீர்கள் குஃபிரிலே. இந்த முஹம்மத் அவருடைய தோழர்களை மக்காவில் இருந்து வெளியேற்றினீர்கள், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்ல விடாமல் தடுத்தீர்கள். இவ்வளவெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறீர்கள். இது ஒரு கொலைக்காக இப்படி நீங்கள் சேறு பூச வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் யுத்தம் செய்வது கூடாது என்ற பிரகடனத்தை சூரத்துல் பக்கராவிலே விடுத்தான். இந்த சம்பவம் நடைபெற்றதும் இந்த மாதத்தில்தான். அதே போல சுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அபுபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வாழ்ந்த சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 31 ஆண்டு தான் படுகொலை செய்யப்பட்டார்கள், அதுவும் ரஜபு மாதம். அதே போல இந்த ரசூலுல்லாவின் சுன்னத்தை கால ஓட்டத்திலே உயிர்ப்பித்து அதை தொகுத்து இன்று நாங்கள் குதுபா பிரசங்கம் செய்வதற்கும் ஏனைய மார்க்க விளக்கங்களை சொல்வதற்கும் பெரிய ஒரு தியாகத்தை செய்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை தொகுத்த மாமனிதர், ஜகாத் துறையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய இரண்டாம் உமர் என வர்ணிக்கப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 101 ஆண்டு ரஜப் மாதத்தில் வஃபாத்தானார்கள். வரலாற்றிலே ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் தோன்றி மறைந்தார்கள். அதிலே அல் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 110 ஆண்டு ரஜப் மாதம் வஃபாத்தாகிறார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 204 ஆண்டு ரஜப் மாதம் வஃபாத்தாகுகிறார்கள். இப்படி 11 நிகழ்வுகள் இந்த ரஜபு மாதத்தில் நடந்திருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகம் பிரகடனம் செய்கிற தினங்களை மனனமிட்டு வைத்திருக்கிறோம். எங்கள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மனனமிட்டு கொடுக்கிறோம் அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு இலகுவாக. ஆனால்
எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்து எந்த அளவு தூரம் விழிப்புணர்வு இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே இந்த 11 சம்பவங்களையும் நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்பவில்லை. ரஜபு மாதம் என்பது வெறும் மாதம் அல்ல. ரஜபு மாதம் என்பது சிறப்புக்குரிய மாதம், புனித மாதம், முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று நிகழ்வுகளால் அதற்கு தனித்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் ஷஅபானை சந்திப்போம், அதற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹு தஆலா ரமலானை சந்திப்போம், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எனவே ரஜபு மாதமும் இப்படியான மாதம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலே மிஅராஜுடைய விஷயங்களை மட்டும் நான் விளக்கி முடித்துகிற ஹுதுபாவை. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரிலே தங்களுடைய இஸ்லாமிய பிரச்சார பணியை முன்னெடுத்த வேளையில் ஒரு கட்டத்தில் நெருக்கு வாரங்களுக்கு உள்ளானார்கள். நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு இரு சோக நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில். ஒன்று, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். இரண்டாவதுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். மக்காவிலே ரசூலுல்லாவுக்கு சொல்லொன்னா துன்பங்களை கொடுத்த மனிதர்கள். அங்கு நிலவரம் சரிவரவில்லை என்று ரசூலுல்லா கால்நடையாக தாய்வுக்கு சென்றார்கள். அங்கும் அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்த தருணத்தில் பாதுகாப்பாக அரணாக இருந்த இருவரும் மரணமடைந்த வேளையில் ரசூலுல்லா உள்ளம் நொந்து போயிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அது ஒரு பரிசுத்தமான ஆன்மா, ஒரு நபி, ஒரு ரசூல். அந்த பரிசுத்தமான ஆன்மாவுக்கு பரிசுத்தம் இல்லாத ஆன்மாக்கள் ஆறுதல் சொல்ல முடியாதல்லவா? இந்த பூலகில் பெரியதொரு ஆறுதலை வழங்கக்கூடிய சக்தி இல்லை. எனவே அல்லாஹு தஆலா அவர்களை தன்னளவில் அழைத்தான் ஓர் இரவில். இதைத்தான் சூரா அல் இஸ்ராவின் முதலாவது வசனம் சொல்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹ். அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹான. அவன் தன் அடியாரை இரவு நேரத்தில் வழிநடாத்திச் சென்றான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. தன்னுடைய ஆயாத்துகளை அல்லாஹ் சொல்றான், எங்களது ஆயாத்துகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக, அத்தாட்சிகளை, அற்புதங்களை காண்பிப்பதற்காக. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கின்ற சூழ உள்ள பகுதிகளை நாங்கள் வளமான பூமியாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லா மக்காவில் வீட்டில் இருந்த பொழுது அவர்களது கூரை பிளக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். ரசூலுல்லாவுடைய நெஞ்சத்தை பிளந்து தங்க தட்டிலே தாங்கள் கொண்டு வந்த ஈமானையும் ஹிக்மத்தையும் அந்த பிளக்கப்பட்ட உள்ளத்தில் ஊற்றி மூடி புராக் என்னும் வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாவை அழைத்துச் சென்றார்கள். அது ஒரு சிறியதொரு ஆபரேஷன் நடந்தது. அல்லாஹ்வை சந்திக்க போகின்ற ஒரு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பிறவி முஹம்மது, அவருடைய உள்ளத்தை இந்த உலகத்தில் இருந்தே சுத்தப்படுத்தி ஜிப்ரீல் அழைத்து சென்றார். ஏன், அவர் சந்திக்க போவது ஒரு மனித பிறவி அல்ல, அந்த சராசரத்தை படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க செல்கிற அந்த பயணம் புனிதத்துவம் மிக்க பயணம். அதுதான் பின்னணி. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான கவலைகள், துன்பங்கள், துயரங்களுக்கும் மிகச்சிறந்த ஆறுதல் ரப்புல் இஸ்ஸாவிடம் இருந்துதான் கிடைக்கும். எங்களை போன்ற ஒரு மனிதன் சொல்கின்ற ஆறுதல் தற்காலிகமானதாக இருக்கும். நிரந்தரமான நித்தியமான ஆறுதல் அது அல்லாவிடம் இருந்துதான் கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நிறைய பாடங்கள், 15 பாடங்கள் அளவில் இருக்கிறது. சுருக்கி சுருக்கி சொல்லிக் கொண்டு போறேன். ஏன்,
நாங்கள் மிஃராஜ் சம்பவத்திலிருந்து பாடம் படிப்பினை பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் எப்பொழுதும் என்னை நினைவு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே சுபஹான அல்லாஹ், வேறு அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று சொல்லாமல் அழைத்து சென்றவன் தூய்மையானவன், சுபஹானல்லதி என்று எங்களுக்கு அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை எவ்வாறு தூய்மைப்படுத்துகின்ற வழிமுறைகளை சுபஹான என்ற அந்த சொல்லினூடாக கற்றுத்தருகிறான். இது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ் யாரை அழைத்து சென்றான் என்பதை அந்த வசனத்தில் சொல்கிறான். தன் அடியாரை இரவு நேரத்தில் அழைத்து சென்றான். அபுத் என்று சொன்னால் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் உள்ளவர்களுக்குத்தான் அரபு மொழியில் அபுத் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தூதருக்கு நாங்கள் எத்தனை சிறப்பு பெயர்கள் வைத்தாலும் ரப்புல் இஸ்ஸா வைத்த பெயர் அப்துன் என்ற வார்த்தை தான். இதை நல்லா விளங்கி கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் முஜ்தபா என்று சொல்கிறோம், முஸ்தபா என்று சொல்கின்றோம், முஹம்மத் என்று சொல்றோம், அஹ்மத் என்று சொல்றோம், மாஹி நிராகரிப்பை ஒழித்தவர், ஆகிப் பெருந்தலைவர், அல்ஹாஷிர் வறுமை நாளில் மனிதர்கள் ரசூல்லாவுடைய காலடியில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், எனவே ஒன்று சேர்ப்பவர் என்று எத்தனை பெயர்கள் இருந்தாலும் தமிழிலே என்னமெல்லாம் சொல்றோம், மனிதருள் மாணிக்கம் என்று சொல்றோம், சர்தாரே ஆலம் என்று சொல்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த புனிதமான உயர்ந்த சொல் அபுதுன், அடியாரை அழைத்து சென்றான். ஏன் இப்படி சொன்னான்? நபியே, நீங்கள் ஒரு அடிமைதான். நீங்கள் என் சன்னிதானத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு இறை தன்மை கிடையாது. நீங்கள் எனக்கு நிகரான ஒரு ஹாலிக்காக படைப்பாளனாக மாற முடியாது, நீங்கள் அடிமைத்தான் என்று சொன்னார். எனவே முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய நாங்கள் எங்களுடைய உம்மா வாப்பா இட்ட பெயருக்கு பக்கத்தில் எந்த பதவி நிலை வந்தாலும் இதை மறக்க கூடாது. நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் அல்லாஹ்வின் அடிமை. அப்துல்லா என்ற பெயர் அதுதான் உயர்ந்த பெயர். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பெயரை கொண்டு அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். அபுதிஹி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துமீற வேணாம். என்ன புகழ்ற விஷயத்துல நீங்க அத்துமீறாதீங்க. லா துத்ருனி கமா அத்ரத் நஸார இப்ன மரியம். கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை அளவு கடந்து புகழ்ந்ததை போல. எப்படி புகழ்ந்தாங்க? மகன், பிதா, மகன் பரிசுத்த ஆவி, பிதா இறைவன் கர்த்தர் என்று சொன்னாங்க, பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் என்றும் சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மகன், இறைவனின் மகன் என்றும் சொன்னா, அப்படி சொல்லவானா? ஃபகூலு அப்துல்லா, என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், வ ரசூலு, அவனுடைய திருத்தூதர் என்று மட்டும் சொல்லுங்க. இது இரண்டாவது படிப்பினை. எனவே நாங்கள் அபுதுகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுடைய இந்த மிஃராஜில் இருந்து நாங்கள் படிக்கிறோம், அல்லாஹுடைய பேராற்றலை அறிந்து கொள்கிறோம். அல்லாஹுடைய பேராற்றலுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஆற்றலும் இல்லை. ஒரே இரவில் புராக் என்னும் வாகனத்தில் சன்னிதானம் சென்று, இறை சன்னிதானம் சென்று அதே இரவில் வருகை தருகிறார்கள் என்றால் இது யாரால் சாத்தியப்படும்? இந்த உலகத்திலே விண்கலங்கள் ஏவப்படுகின்றன, வல்லரசுகள் போட்டிக்கு போட்டி அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அவை சில நேரம் தோற்று போய் கீழே எரிந்து கடலிலே விழுவதையெல்லாம் பார்க்கின்றோம். ரப்பு தன்னுடைய அடியாரை ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அந்த குராக், அது உண்மையிலேயே ஒரு கழுதையை விட மேம்பட்ட நிலையிலும், கோவேறு கழுதையை விட கீழான நிலையிலும் உள்ள ஒரு பிராணி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது ஒரு காலை எடுத்து வைக்கின்ற தூரம், மனிதனுடைய பார்வை எந்த தூரம் போய் விழுமோ அந்த தூரத்துக்கு ஒரு காலை வைக்கும். புராக், அது மின்னல் என்று பேர். மின்னல் வேகத்தில் போய் விஷயத்தை எல்லாம் முடிக்க உதவியது. எனவே அல்லாஹுடைய குதிரத் புராக் மட்டுமல்ல, இன்னும் பல குதிரத்தை அதிலே நாங்கள் படிக்கிறோம். நாலாவது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
இந்த மிஹ்ராஜ் பயணத்தின் பொழுது அவன் தன்னிகரல்லாத படைப்பாளன் என்பதை அறிந்து கொள்றோம். தன்னிகர் இல்லாத படைப்பாளன். உலகத்திலும் மனிதர்கள் படைக்கின்றார்கள், அந்த படைப்புக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு நிகராகாது. இன்று பனிகாலம், உலகத்திலே பனி படர்ந்திருக்கிறது. அந்த பனி கட்டிகளை வைத்து அண்மையிலே ஒரு 40 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய, தேநீர் அருந்தக்கூடிய ஒரு உணவகத்தை அமைத்திருக்கிறார்கள். பனி கட்டியால சிற்பங்களை செதுக்குகிறார்கள். மணலை கொண்டு எத்தனையோ வகையான படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அல்லாஹ் கன கச்சிதமான படைப்பாளன் என்பதை இந்த மிஹ்ராஜ் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கச்சிதத்தன்மை, அல்லாஹு தஆலா பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை அவன் தன்னிகரில்லாத நிலையில் படைத்தான். தனக்கு நிகராக யாரும் படைக்க முடியாது என்ற வகையில் தான் அல்லாஹு தஆலா இந்த புராக்கையும் படைத்து அந்த மிஹ்ராஜ் சம்பவத்தையும் ஏற்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நாங்கள் படிக்கிறோம். ஐந்தாவதாக, மஸ்ஜிதுல் அக்ஸா, இஸ்லாத்தில் தன்னிகர் இல்லாத ஒரு மஸ்ஜித் என்பது இந்த மிஹ்ராஜ் மூலம் தெரியப்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஏன் அழைத்து செல்ல வேண்டும்? நேரடியாக தன் சன்னிதானத்துக்கு அழைத்து சென்றிருக்கலாமே. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் மூன்றாவது புனிதத்தலம். லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா சலாசத்தி மசாஜித், மூன்று பள்ளிவாசல்களுக்கு மட்டுமே புனித பயணம் மேற்கொள்ளப்படும். அல் மஸ்ஜிதுல் ஹராம், அது எல்லாருக்கும் தெரியும், மக்காவில் இருக்குது. மஸ்ஜிதுர் ரசூல் வல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மதீனாவில் இருக்கிற மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பள்ளிவாசல் எதை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது? ஏற்கனவே ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது பனு இஸ்ரவேலர்களுக்கு. அவர்களுக்கு வந்த நபிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட பூமி. எனவே அல்லாஹ் தான் படைத்த ஒரு படைப்பு பனு இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்திருந்ததை அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு பறைசாற்றுகின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு தலைமைத்துவம் இருந்த இடம். கௌபாவை போலத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கான ஒரு மர்கஸ், ஒரு சென்டர் என்பதை உணர்த்துகிறான். அதை பற்றி சிறப்புக்குள் நிறைய இருக்கின்றன. ஆறாவது, அல்லாஹ்வுடைய குதிரத் என்று உங்களுக்கு சொன்னேன். நாம எல்லாம் பகுத்தறிவு ரீதியாக கேள்வி கேட்போம், இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். மிஹ்ராஜ், அந்த பள்ளிவாசலிலே அவர்கள் ஏறி சென்ற புராக் வாகனம் கட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களுக்கு இமாமத் செய்கிறார்கள். ஏன், எப்படி கேட்கக்கூடாது? கேட்காமல் நம்பிய ஒரு மனிதர் உலகத்தில் இருந்தார், அவர்தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் என்று பேர் வந்தது. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமர் உஸ்மான் கேட்க இல்லை, அது எப்படி சாத்தியம் யா ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் அவங்க இமாமத் செய்கிறாங்க நபிமார்களுக்கு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மொடலை காட்டத்தான் ரசூலா கூட்டிக்கிட்டு போனது. அல்லாஹுக்கு எல்லாம் ஏலும். ஃபஅலுல் லிமா துரீத், தான் நாடியவற்றை செய்யக்கூடியவன். இன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர், அனைத்தின் மீது பேராற்றலுடையவன். கொண்டு போய் இமாமத் செய்கிறான் அப்படி என்று சொன்னால் தலைமைத்துவம் மாற்றப்படுகிறது. அல்லாஹுடைய தூதரும் அவரது உம்மத்தும் தான் இனி உலகத்தை வழிநடத்துகின்ற தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட போகிறது, உங்களுடைய சரியத் புதிதாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. நீங்கள் தான் பெருந்தலைவர் என்பதை அந்த இமாமத்தின் ஊடாக தெரியப்படுத்தினான். ஏழாவதாக, இந்த மார்க்கம் இயற்கை மார்க்கம், இயற்கையோடு இணைந்து செல்கின்ற மார்க்கம். அது நடுநிலைமையான மார்க்கம், சம்பூர்ணமான மார்க்கம், இலகுவான மார்க்கம், இனிய மார்க்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாலையும் மதுபானத்தையும் கொடுக்கிறார்கள். அந்த மிஹ்ராஜ் பயணத்திலே ரசூலுல்லாஹ் பாலை தெரிவு செய்தார். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஹுதீத இலல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ராவை நோக்கி வழிநடத்தப்பட்டு விட்டீர்கள் நபியே. நீங்க மதுபானம் உங்களோட இயல்புக்கு ஒத்து வராது என்று தெரிஞ்சிட்டு
நீங்க பாலை எடுத்து குடிச்சீங்க. சில ரிவாயத்துகள்ல வரும், நீங்க அப்படி மதுபானத்தை எடுத்திருந்தால் உங்களுடைய சமூகமே வலிகட்டு போயிருக்கும். எனவே ஒரு முஸ்லிம் இயற்கை மார்க்கத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க அந்த இயற்கையை தெரிவு செய்தார்கள். ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஒத்து வராத நஞ்சுதான் இந்த மதுபானமும் போதை பொருளும். மிஃராஜ் இரவிலே ரசூலுல்லாஹ் பாலை தெரிவு செய்து இந்த உம்மத் இந்த இயற்கை மார்க்கத்திலேயே வாழ வேண்டும் என்பதை அங்கு எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக எட்டாவதாக ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு, அவருடைய அந்தஸ்து இந்த மிஃராஜ் இரவிலே புலப்படுகிறது. எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்கிற பாக்கியத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள். ஒன்பதாவதாக எல்லா நபிமார்களினுடைய மார்க்கத்தின் அடிப்படை ஒன்று, அதுதான் தௌஹீத், ஏகத்துவ மார்க்கம் என்பதை இந்த மிஃராஜ் இந்த இஸ்ரா என்ற விண்ணுலக யாத்திரை எங்களுக்கு படித்து தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் புதிதாக மார்க்கத்தை கொண்டு வரவில்லை, அது அவர்களுடைய சகோதரர்கள் ஆதிபிதா ஆதம் அலைசலாம் முதல் ஈசா அலைசலாம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்களோ அவர்கள் பேசிய மார்க்கத்தை தான் ரசூலுல்லாஹ் பேசினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அழகான உபமானம் சொன்னார்கள். ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கட்டிடத்தினுடைய அழகை கண்டு மனிதர்கள் ஈர்க்கப்பட்டு சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள். அதிலே ஒரு கல் வைக்கப்படவில்லை, இடைவெளி இருக்கிறது. அதை பார்த்து சொன்னார்கள், இந்த கல்லும் வைத்து பூரணப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த கட்டிடம் இன்னும் அழகாக இருந்திருக்கவே இருக்குமே, அதுதான் அந்த கல் தான் நான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே ரசூலுல்லாஹ் பேசியது புதிய விஷயம் அல்ல, ஏற்கனவே ரசூல்மார்கள் பேசிய விஷயம்தான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால் கண்டு அறிகின்ற அறிவிலிருந்து அவர்கள், அதாவது புறக்கண்ணால் இந்த உலகத்தில் அறிகிற அறிவு இருக்கிறது, அதை சொல்வாங்க இல்முல் யகீன். இல்முல் யகீன், புறக்கண்ணால பார்க்கிறது. அந்த அறிவிலிருந்து ரசூலுல்லாஹ் மேன்பட்டு ஐனுல் யகீன், அந்த உலகத்துக்கு சென்று அந்த உலகத்திலே உள்ள கண்ணால பார்த்தாங்க. சகோதரர்களே, மறு உலகத்தை பற்றி நாங்கள் படிக்கிறோம் தான், மறு உலகத்துடைய செட்டப்பே வேற. ஒரு ஹதீஸில் வரும், அன்றைய காலத்து மகசரில் மனிதர்கள் ஒன்று கூடி இருப்பாங்க, கோடானு கோடி மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகம் அழியும் வரைக்கும் வாழ்ந்து மறைந்த அவ்வளோ பேரையும் ஒன்று இடத்துல அல்லாஹ் கூட்டி வச்சுப்பான். எப்படி ஹதீஸில் வருதுன்னு சொன்னால், யுபுஸ் இருக்கும் முன்னாவது இருக்கும், ஒருவர் எல்லாரையும் பார்ப்பார். பார்க்கலுமா? ஒருவர் எல்லாரையும் தெளிவாக பார்க்கலுமா? இந்த பள்ளியில் நான் உங்களை அனைவரையும் தெளிவாக பார்க்கலுமா? இயலாது. அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் இருக்கிறாங்க, அந்த ஹாஜி கூட்டத்தில் நான் ஒருவர், ஒவ்வொரு நபரையும் தெளிவாக பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் மஹ்ஷரிலே நான் உட்பட நீங்களும் தான் எல்லாரையும் தனித்தனியாக அழகாக பார்ப்பீர்கள் என்றால் அது வேற செட்டப். ஒருவர் அழைத்தால் எல்லோரும் கேட்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் அதிலே சொல்கிறார்கள். ஒரு பெரும் கூட்டத்தில் நான் கத்துறேன் மைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, கேட்குமா? எல்லாருக்கும் கேட்காது. ஆனால் அல்லாஹ் கேட்க வைப்பாம் அருமையில். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியான காட்சிகளை பார்ப்பதற்கு தனியான கண் தேவை, அதுதான் ஐநுல் யகீன். சில நேரம் இந்த படகோலுக்கு போவாங்க சில பேர், அங்கே சில நேரம் படம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி ஒன்று கொடுப்பான் போட்டுக்கிட்டு பார்க்குற நேரம், அதை அப்படியே கொண்டு வந்து இப்படி முன்னுக்கு விடும், பயந்துருவாங்க. ஒரு டைனோசரை பார்க்குறாருந்தா டைனோசர் தன்னை முழுங்க வாராப்பில் இருக்கும் அந்த கண்ணாடியை போட்ட, இதுக்கு என்னமெல்லாம் இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க. இது சாத்தியம் என்றால், மனிதனால் இது சாத்தியம் என்றால், மனிதனை படைத்த ரப்புக்கு இதைவிட எத்தனையோ விஷயத்தை சாத்தியப்படுத்துவான் மறுமையில். எனவே அப்படியான அந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு வித்தியாசமான ஒரு கண் தான் கொடுக்கப்பட்டது, அதுதான் ஐனுல் யகீன். அந்த இடத்துக்கு போனாங்க. அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விண்ணுலக யாத்திரையிலே தொழுகை, இஸ்லாத்தின் தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழுகை அஸ்ஸலாம் உராஜில் முஃமினீன், மூமின் தொழுகை மூமின்ட மிஃராஜ் என்று ஒரு கருத்து இருக்கு. அது ஹதீஸ் என்று சொல்லப்படுறது இல்லை,
ஒரு கருத்தாகத்தான் அறிஞர்கள் உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இவ்வளவுத்தையும் கடந்து போனர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெற்ற இன்பத்தை இந்த உம்மத் பெற வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டார்களா? அதுக்கான ஏற்பாட்டை தொழுகையை கொண்டு வந்தாங்க. இந்த தொழுகையின் மூலம் நீங்களும் அல்லாஹ்வை மிஹ்ராஜ் போங்க. கண்ணியத்துக்குரியவர்கள், பெரிய வரலாறு. 50 வக்த் தொழுகை. மூசா நபி சொன்னாங்க, முஹம்மத் இதை கொண்டுகிட்டு போனீங்கடா உங்க உம்மத் உம்மத் தாங்க மாட்டாங்க. நான் அனுபவப்பட்டிக்கிறேன், என்னடா உம்மத்தில் இந்த இபாதத்தை உங்கட சமூகம் செய்யாது, எந்த சமூகமே செய்ய இல்லை, குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு திரும்ப 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 அனுப்பி 5 வக்தோட வந்த நேரமும் சொல்றாங்க மூசா நபி இன்னும் குறைச்சிக்கிட்டு வாங்க, இதை கூட தாங்க மாட்டாங்க. அந்த மூசா நபி சொன்ன விஷயம்தான் இப்ப நடக்குது போல. எங்களுக்கு சுபுகு தொலையிலாறு 4 வக்த தொழுகிறோம், சரி. மூசா நபி அன்றைக்கு சொன்ன சரி, அனுபவப்பட்டு பேசினாரு. இருந்தாலும் ரசூல்லா வெக்கத்தால சொல்றாங்க, நான் வெக்கப்பட்டேன் வருவது, வெக்கப்பட்ட இதுக்கு பிறகு ரப்பூட்ட போய் குறைக்கிறதா, 5 வந்தேன்னு சொன்னாங்க. அந்த 5 படுற பாடு எங்களுக்கு என்ன தெரியுதானே, யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்றத நீங்க பிள்ளைய வழங்க கூடாது. சில நேரம் போன்ல வரும், இன்று ஏஎல் கொத்துபாவை சுருக்கி கொள்ளுங்கள். நல்ல பிரச்சனைகளை சுருக்கத்தான் வேணும். மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி, மார்க்கத்துக்காக உலகத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யாரும் ரெடி இல்லை. அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எப்ப மார்க்கத்துக்காக உலகத்தை நாங்க அட்ஜஸ்ட் பண்ண ரெடி ஆகிறோமோ அப்ப எங்களுக்கு பரக்கத் வரும், ரஹமத் வரும். நாங்க எங்கட உலக விஷயத்துக்காக அது இதெல்லாம் சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ண போனா ரஹமத்தை விட்டு தூரம் விலகுவோம். ரஜபு மாசத்துல கொண்டு வந்து தந்தாங்க ரசூலுல்லாஹ், நான் பெற்ற இன்பத்தை நீங்க தொழுகையின் ஊடாக பெறுங்கப்பா, ஃபர்து, சுன்னத்து, கியாமுல்லை, தஹஜ்ஜத், சரி. அதை அந்த அல்லாஹு தஆலா தந்த அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த கிஃப்ட் இல்லையா, யார் கிஃப்டையும் நாங்க மறுக்கலாம். அல்லாஹுடைய தூதர் தந்த கிஃப்டை எப்படி நாம மறுக்கிறது, உதாசீனம் செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையில முக்கியத்துவம். 12, ஏற்கனவே நடந்த தகவல்கள் செய்திகளை ரசூலுல்லாஹ் பிரயோசனம் அடைந்தார்கள். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், மூசா நபியிட சங்கதி சமாச்சாரம் அவங்களோட தகவலிலிருந்து அவங்க ஒரு படிப்பினை பெற்றாங்க. ஓ, மூசா நபியிட சமூகமே பெரிய பாடுபடுத்திக்குது. மூசாவை அடிக்கடி ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் மூசாவுக்கு அருள் பாலிப்பாயாக, என்னை விட கூடுதலாக தொந்தரவுப்படுத்தப்பட்டார் அவர், என்னை விட கூடுதலாக தொல்லை கொடுக்கப்பட்டார் பனு இஸ்ரவேல் மூலம், ரஹமத் செய் ரப்பேன்னு துஆ செய்வாங்க. அப்படி ஒரு முஸ்லீம், ஒரு மோமின் கடந்த கால செய்திகள் தகவல்கள் வரலாற்றை சரியா விளங்கி பாடம் பெறணும்னு அதையும் படிக்கிறோம். 13, அல்லாஹ்வுடைய தூதர் பண்பாட்டு துணிவு மிக்கவர், அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஒரே இரவில் வந்தா இந்த செய்தியை சொல்லணுமே. ஒரு ஊருக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்கு பண்பாட்டு துணிவு ஒன்று வேணும். அது என்ன பண்பாட்டு துணிவு? என்னட நிலைப்பாட்டுக்கு எதிராக சமூகம் இருந்தாலும் என் பக்கம் நீதி நியாயம் இருக்கிறது, ஆதாரத்தோடு இருக்கிறது. நீதி நியாயம் இந்த மனோ இச்சை அல்ல, ஆதாரம் என் பக்கம் எல்லாம் இருக்கிறது என்ற அந்த துணிவு ஒன்று வரும், அதுதான் பண்பாட்டு துணிவு. தன்னுடைய சூழல், தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான சூழலில் சத்தியத்தை சொல்லுதல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மிஹ்ராஜ் போய் வந்திருக்கிறேன், நன்றாக தெரியும், கேலி பண்ணப்படுவோம், பரிகசிக்கப்படுவோம், இந்த குறைசிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக சொன்னார்கள், நான் ஒரே இரவில் போய் அப்படி இப்படி சென்று அங்கு அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வரேன்னு சொன்னாங்க. சிதரத்துல் முன்தகா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனார், அதுக்கு அப்பால் செல்வதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வை சந்திச்சாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அந்த மக்கத்து மண்ணிலே ஒரே ஒரு ஆத்மா மட்டும் உண்மைதான் உரைத்தார் முகம்மது என்று சொன்னது. இது இன்னொரு படிப்பினை. நீங்க யார கூட்டாளி பிடிச்சாலும் உண்மையான கூட்டாளியை பிடிங்க. உங்களோட சொர்க்கத்துக்கு வழிவகுக்கின்ற கூட்டாளி, உங்களை தூக்கி ஜெயில வைக்கிற கூட்டாளி, ஐஸ் விற்கிறது கூடு அது இதெல்லாம் சொல்லி உங்களை வழிநடாத்தி கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் தள்ளுறானே பாதாளத்துல, அந்த கூட்டாளி அல்ல. உண்மையான நட்பு
சொன்னாங்க பேத்தி முகம்மது இப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு அபூபக்கர், உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒரே இரவுல வானத்துக்கு போனாராம், திரும்பி அதே இரவுல வந்தாரா? என்ன பே கூத்து காட்டுறாரு லூசா இருக்குன்னு கேட்ட மாதிரி. அப்ப சொன்னாங்க அபூபக்கர், அவர் அப்படி சொல்லி இருந்தால் அவர் உண்மையே உரைத்தார் என்று சொன்னாங்க. தனி ஸ்பெஷல் ஈமான் வேணும் அதுக்கு. சரி, இது பகத்தறிவுக்கு அப்பால் போட்ட விஷயம். கைப், கண்ணால காணாத ஒன்றை நம்புவதே ஈமான். கண்ணால காணாத ஒன்றை நம்புவதே ஈமான். அப்ப உடனே அந்த ரசூலுல்லாஹ் சித்தீக் என்று பேரை வச்சாங்க. எல்லோரும் பொய்ப்படுத்த என்னுடைய ஆத்ம நண்பர் அபூபக்கர் மட்டும் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தினார், சித்தீக் என்ற பெயரை வச்சாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக இது ஒரு மூஜிசத், புத்தியை தடுமாற வைக்கக்கூடிய மூஜிசத். இது வெறும் ஒரு ட்ரிப் அல்ல, ஒரு டூர் அல்ல ரசூலுல்லாஹ் சென்றது, அது ஒரு பயிற்சிக்கான பயணம். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அளிக்கின்ற பயணம் மட்டுமல்ல, பயிற்சிக்கான பயணம். அங்கு மறுமையின் காட்சிகளை பார்த்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தின் காட்சிகளை பார்த்தார்கள். இப்படி ஒரு பயிற்றப்பட்ட நிலையிலே பூ உலகுக்கு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அவர்கள் தன் பயணத்தை பூ உலகிலே தொடர்கிறார்கள். ஆறுதல் இழந்திருந்த அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மாவை விட மிகப்பெரிய பரிசுத்தமிக்க ஒரு மனிதர், ஒரு சக்தி அல்லாஹ் சுப்ஹான அவன் அழைத்து அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன் செஞ்சு பயிற்சி கொடுத்து துனியாவுக்கு அனுப்பின நேரம்தான். அதுக்கு பிறகுதான் இன்னும் ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தின் ஊடாக மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி இஸ்லாமிய சமூகத்தையும் அவர்கள் உருவாக்கிவிட்டு ஒரு மனிதனை போல மௌத்தா போறாங்க. மாநபி மாமன்னர், மதீனத்து மாமன்னரா வாழ்ந்தாலும் அவங்க மௌத்தா போறாங்க. எங்கேண்டா ஆயிஷா நாகிட மடியில அவங்ககிட்ட இருந்ததெல்லாம், அவங்க பயணம் செஞ்ச கோவேறு கழுதையும், இடுப்பில் வச்சிக்கிற வாளும், சில தானிய மணிகளும் தான் என்று ஹதீஸ்களிலே படிக்கிறோம். இப்படித்தான் மௌத்தா போனாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ரஜவ் மாதம் நடந்த நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வை எடுத்து உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன். நாங்கள் எங்களோட ஆத்மாட நிலை என்ன, எங்களோட உள்ளத்தின் நிலைமை என்ன, எங்களோட உள்ளத்தில் எத்தனையோ அசுத்தங்கள், எத்தனையோ மோசமான விஷயங்கள், அதையெல்லாம் துப்புர பண்ணுறதுக்கு நாங்களும் ஒரு மிஹ்ராஜ் போகணும். எனவே இந்த மாதம்தான் இதை சிதைக்கின்ற, இந்த சிந்தனைகளை சிதைக்கின்ற 14ஆம் தேதியும் இந்த மாதத்தில் தான் வருவது. வாலண்டைன்ஸ் டே என்று காதலர் தினம், அது பச்சம் மோசமான கூப்பாடித்தனம் மிக்க ஒரு தினம். அதன் வரலாற்றை படித்தா இதை கண்ணியப்படுத்துறதுக்கோ நினைவுபடுத்துறதுக்கோ எந்த ஒரு பகுத்தறிவு ரீதியான அடிப்படையும் இல்லை. இது மாஃபியாக்கள திட்டம். அந்த தினத்தை பெரிதுபடுத்தி பிஸ்னஸ் செய்கிறது. அந்த பிஸ்னஸுக்கு மூலதனம் இந்த டீனேஜ் வயசு இளைஞர்களும் யுவதிகளும், அவ்வளோந்தான் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால். அந்த தலைப்பை இன்ஷால்லா இன்னொரு முறை பேசுவோம். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வுக்கு பின்னால் அல்லுண்டு போகாம, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, எதிர்காலத்தில் இந்த சமூகம் வெள்ளத்தில் அடிபட்டு போகின்ற சருகுகளை போய்கொண்டிருக்கும், போங்கவா போறதுக்குன்னு சொல்ற சமூகம் தான் இப்போ. உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கோ, இதை அனுபவிக்காம எப்ப எதை அனுபவிக்கிறேன்னு கேட்குற அந்த நிலைத்தான் இருக்குது. ஆனால் ரஜபு மாசம் இது. ரஜபு மாசத்தில் சைத்தானின் பட்டாளங்கள் 14ஆம் தேதி வருவது. நீங்க அல்லாஹுடைய ஒரு வீரன், அல்லாஹுடைய ஜுந்துல்லான்னு சொல்லக்கூடிய அல்லாஹோட படையில் உள்ள ஒரு ஆள், நீங்கள் எப்படி அந்த சைத்தானுக்கு முகம் கொடுக்கணுங்கிறத நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. அல்லாஹு தாலா இந்த ரஜபு மாதத்தை சங்கைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வசதி எங்களுக்கு தருவானாக. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூர்ந்து அதன் மூலம் பாடம் படிப்பினை பெறக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தோல் கொள்வாயாக, எங்களுடைய அமல்களை கபுல் செய்வாயாக, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் குர்ஆனினுடைய எளிமையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் ஞானத்தையும் எங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிச்சு விடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன் அஜ்மயீன்.